அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை மறைப்பாராக. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நான் நல்லா ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு சரியான ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முடியல பிரதர், அடிக்கடி என்னுடைய உள்ளத்தில் சோர்வு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும்போது யாரையாவது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதாகிலும் நடந்து விட்டால் அவங்க வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை பார்த்துட்டா இவங்களுக்குள்ள ஒரு பயங்கர சோர்வு வந்துடும் அப்படி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. தேவனுடைய வசனத்திலே 119 சங்கீதம் 2 வசனத்திலே வாசிக்கும்போது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை, நாம் எப்பவுமே மனுஷனை அல்ல தேவாதி தேவனையே ஆண்டவர் இயேசுவையே பார்க்க, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாருடைய சாட்சியை பின்பற்ற வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சியை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவர் செய்த எல்லா காரியங்களையும் நம்ம இப்பொழுது நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இப்போ ஜெபிக்கணும், ஆண்டவர் இயேசுவை போல ஜெபிக்க அவர் ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். கொடுக்கணும், அதுவும் ஆண்டவர் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அன்பு செலுத்தணும், அவரும் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஊழியம் செய்யணும், அதில் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நாம் நோக்கி பார்க்கிறதற்கு, நாம் அவருடைய ஒருவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு நம் ஆண்டவர் இயேசு மாத்திரமே முன்மாதிரியானவர். நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த காலத்திலும் சோர்ந்து போக மாட்டோம். எல்லாவற்றுக்கும் அவர் தான் முன்மாதிரி. அவரை முழு இருதயத்தோடும் தேடினால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும். நம்ம சில நேரத்தில் சில மனிதர்களை பார்க்குறோம், அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் அவங்களுடைய இன்னொரு காரியத்தையோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தையோ அவங்க குணத்தையோ பார்த்துட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே டமல் ஆகிடும். அதனால் எப்போவுமே யாரையுமே பார்க்காம கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து நடந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அவங்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக உபவாசிக்கலாம், அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆனால் அவங்கள பார்க்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும். அப்படி பார்த்து நடக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஒருவேளை இன்றைக்கி மற்றவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவங்க ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணாங்க, இன்றைக்கி அவங்க இப்படி சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஒருவேளை எனக்கும் அப்படி வந்துடுமோ, அல்லது அவங்களுக்கு இது நடந்துட்டது, அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டது, எனக்கும் இது வந்துடுமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. நாம் எப்போவுமே இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவையே பார்க்க வேண்டும். நம்முடைய கைகள் இயேசுவிடத்திலேயே ஏந்தி இருக்க வேண்டும். நிச்சயம் கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை கொடுப்பார். இந்த நல்ல நாளிலும் நம் ஆண்டவரை மாத்திரம் பார்க்கலாம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வார். 1 பேதுரு 2:21 நாம் நடந்து வரும்படிக்கு அவர் அடிச்சுவடுகளை பின் வைத்து போனார் என்று பேதுரு சொல்லுவார். நம்ம நடக்கிறதற்கு அவர் முன்மாதிரியே வைத்து போயிருக்கிறார். அந்த முன்மாதிரியிலே நடப்போம், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். இந்த நாளிலே நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சாட்சிகளை கை கொண்டு, உம்முடைய வசனத்தை கை கொண்டு, உம்மை முழு இருதயத்தோடும் தேடக்கூடிய கிருபையை எங்கள் எல்லாருக்கும் தந்து உம்மை மாத்திரம் நாங்கள் பார்த்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, ஆமென்.